மணிப்பூர் கொடூரத்தில் தொடர்புடக்கக்கூடிய குற்றவாளியின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய மணிப்பூர் கொடூரம் தொடர்பாக அந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருந்தது. இந்நிலையில் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியின் புகைப்படம் என்பது வெளியாகியிருக்கிறது. மணிப்பூரில் மெய்தி குகி சமூக மக்களுக்கிடையே கடந்த மே மாதம் வன்முறை வெடித்தது. இந்நிலையில் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வன்முறையின் போது குகி சமூகத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். இது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். உச்சநீதிமன்றமும் கூட தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி நள்ளிரவில் கைதானதாக மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் தெரிவித்திருந்தார். காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளியினுடைய புகைப்படம் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. மணிப்பூரில் பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியுடைய புகைப்படம் என்பது வெளியாகியிருக்கிறது.